வணக்கம். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி மத்திய அரசு வலியுறுத்தி வந்து இன்றைக்கி எல்லோரும் வந்து ரயில் மறியலெல்லாம் பண்ணுறாங்க. விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், இவங்கெல்லாம் இதர கட்சிகளும் பண்ணுறாங்க. இதில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், காவேரி மேலாண்மை வாரியம் நமக்கு அமைஞ்சதுன்னா அதுக்கு நமக்கு சாதகமாக தான் வரும். ஏன்னா நமக்கு தேவையான தண்ணீரை தான் கேட்குறோம். சுப்ரீம் கோர்ட்டும் நமக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து அனைத்தனமாக கர்நாடகாவுக்கு சொல்லிடுச்சு, நீ தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரது தான் விடணும்ன்ட்டு. இப்போங்க போராடுறது தப்புன்னு சொல்ல வரல, உங்கள் இதை நீங்கள் ரயில் கூட மறிச்சிக்கலாம். இதில் நீங்கள் ஒன்றே ஒன்று என்ன நோட் பண்ணுன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து நேற்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாரு. இவங்க எதுக்கு சார் போராட்டம் பண்ணணும்? 10 வருஷம் மத்திய அரசு ஆட்சியில் இருந்துட்டு ஒன்றும் கழட்டலை. என்னத்தை கழட்டினாங்க? இவங்களுக்கு வேணுன்ற பணம் குளிக்கின்ற இலாக்காக்களை பெற்றவர்கள், தொலைத்தொடர்புத்துறை, கப்பல் துறை, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மகளுக்கு 2G வெளில வரணும்னு சொல்லி சக்கர நாற்காலியில் போய் மத்திய அரசை பார்த்து, அதாவது சோனியா காந்தி அவங்களெல்லாம் பார்த்து இது அதெல்லாம் கேட்க தெரியுது. அப்போ மேலாண்மை மாதிரி அமைக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அரசு இதிலே வெளியிட வச்சாங்க. அது வரைக்கும் நீ சும்மா இருந்த, ஒன்றுமே பண்ணாமல் நீ 10 வருஷம் நல்ல பணத்தை மட்டும் சேர்த்துட்டு இப்போ நாங்களும் இப்போ 400 ரவுடின்னு போராட்டம் பண்ண என்ன அர்த்தம்? மக்கள் எல்லாம் முட்டாளா? இப்போ போராட்டம் வந்து எல்லோரும் பண்ணக்கூடிய ஒன்று தான், ஆனால் நீ பண்ணுறது தான் தப்பு. நீ ரெட்ட வேணாம். எப்படின்னா, தொட்டிலையும் நீனே கட்டிக்கிற, குழந்தையும் உள்ளே போட்டுடுற, அந்த குழந்தை அதுவாகவே கிள்ளிக்குது, அதுவாகவே ஆட்டிக்குது, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ன்ற மாதிரி மக்களே மாத்திரிங்க. அதுவும் போராட்டம் பண்ணி என்ன பண்ணுறீங்க? உங்களை கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்கிறாங்க. நீங்களே புக் பண்ண மண்டபாது ஏசி மண்டபத்தில் உட்காந்துட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு போகிறீங்க. இதுக்கு பேர் போராட்டமா? சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் போராடுறது நல்ல விஷயந்தான், காவிரி நல்லா அரிக்கணும். ஆனால் நீ போடுற ரெட்ட வேஷத்தை மக்கள் பார்த்துட்ருக்காங்க, மக்களுக்கு புரியும். நீ இதுவும் இல்லாமல் நேற்று வந்து மேக்சிஸ் வழக்கில் வந்து மாறனோட மனு தள்ளுபடி ஆகிடுச்சு. அது ஹெட்லைன்ஸில் வர வேண்டியது. நீ வந்து இந்த பிரச்சனை பக்கத்தில் ஒரு பெரிய கொடை போட்டு விட்டால் அது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஹெட்லைன்ஸில் இது வந்துருச்சு, ஸ்டாலின் கைதி, எதிர்கட்சி தலைவர் கைதி அப்படின்ட்டு. இது மூலமாக சட்ட ஒழுங்கை கெடுக்க பார்க்குறீங்க. போராடுறது ரைட்டு தான், ஆனால் நீ போராடுறது தான் தப்பு. மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, மக்கள் ரெட்டை விடம் போடுறீங்க. பண்ண வேண்டிய நேரத்துலலாம் ஒன்றும் பண்ணாமல் இப்போ வந்து பண்ணால் அப்புறம் என்ன சார் இது? மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? இதில் உங்களை ஸ்டாலின்னு கூப்பிடலாமா? சூனாப்பானா ஸ்டாலின்னு கூப்பிடலாமா?